हेलो फ्रेंड्स, वेलकम टू आ चैनल। इनकी नम्म एन्ना माद्रियान ओरु कदा पाक्क पोरोना मरत्त बेस पनीन कदा दा पाक्क पोरो। इदु एन्ना माद्रियान ओरु कदना ओरु विवसायी इरुक्कारु, अवर चिन्न वयसुलेंदे ओरु मरम वलर्त्तुट्टु वरारु। अदु एन्ना मरम्ना आपल मरम। अवर चिन्न वयसुलेंदे वलर्त्तुट्टु वरारु, दिडीर्नु ओरु नाल अंद मरत्त वेट्टलान अवर नेनैक्किरारु। அது எதனாலனா அந்த மரத்தால எந்த பயனுமே இல்ல, அதாவது அது பழங்கள் எதுமே கொடுக்கல, வெறும் இலைகள் மட்டும் கொட்டி அந்த தோட்டத்தையே குப்பையாக்குது। இது வந்து அவருக்கு பிடிக்காம போயிடுது। சரி, இது வேஸ்டா தான இருக்கு, இது நமக்கு பயனுள்ளதாவும் இல்லன்னு சொல்லி அதை வெட்டணும்னு நினைக்கிறாரு। ஆனா அது அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்த்தது। ஆனா அவருக்கு அந்த மரம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டா இருந்திருக்கு। ஆனா அவர் அத யோசிக்கிறாரா, இல்ல அந்த மரத்தை வெட்டியே ஆகணும்னு முடிவு பண்றாரா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கதையில பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு। அவர் தன்னோட வீட்டை சுத்தி சின்னதா ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு। அந்த தோட்டத்துல ஏராளமான பூச்செடிகள், ஒரு பெரிய ஆப்பிள் மரமும் இருந்துச்சு। அந்த விவசாயி சின்ன வயசா இருக்கிறப்பல இருந்தே அந்த மரம் அந்த தோட்டத்துல தான் இருக்கு। சின்ன பையனா இருக்கும்போது அந்த மரத்தோட அதிக பாசம் வச்சிருந்தாரு। அந்த மரம் கொடுக்கிற சுவையான ஆப்பிளை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மரத்தோட நிழல்ல மற்ற நண்பர்கள் கூட ஜாலியா விளையாடுவார். அந்த மரத்து நிழல்லே படுத்து தூங்குவார் அந்த விவசாயி। அந்த ஆப்பிள் மரத்தை தன்னோட நண்பனாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சாரு। அந்த ஆப்பிள் மரத்தை தண்ணி ஊத்தி பராமரிக்கிறது, பாதுகாக்கிறதுன்னு எல்லா வேலையும் அந்த விவசாயி தான் செய்வாரு। அந்த மரத்துல இருந்து வர பழங்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு। சில வருஷங்களுக்கு அப்புறமா அந்த ஆப்பிள் மரத்துக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால ஆப்பிள் காய்க்கிறதும் நின்னு போச்சு அந்த மரத்துல। ஆப்பிள் மரம் ரொம்ப பெருசாகிட்டதுனால அந்த மரம் தனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு நினைச்சாரு। பயன் எதுவும் கொடுக்காத அந்த மரத்தை இன்னும் நம்ம தோட்டத்துல வச்சிருக்கிறது வேஸ்ட் தான், அதனால நம்ம வெட்டிடலான்னு முடிவு பண்ணாரு। ஒரு நாள் அந்த ஆப்பிள் மரத்தை வெட்ட கோடாரை எடுத்துக்கிட்டு தயாரானாரு। இதை பார்த்த அந்த மரத்துல வாழ்ந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் அந்த விவசாயி கிட்ட போய், விவசாயி அவர்களே, இந்த மரத்தை எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு வீடு, இதை தயவு செஞ்சு வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க। அந்த ஆப்பிள் மரத்துல வாழ்ந்து வந்த அணில்கள் எல்லாம் அந்த விவசாயிய பார்த்து, ஐயா தயவு செஞ்சு எங்களுக்கு வாழ விடுங்க, இந்த மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லுச்சு। இந்த வேண்டுதல்கள் எதுவும் அந்த விவசாயிக்கு பிடிக்கல, அவர் அந்த மரத்தை வெட்ட தயாரானாரு। தன்னோட கோடாரியை தீட்ட ஆரம்பிச்சு அந்த விவசாயி பறவைகள் மற்றும் அணிலோட அழுகையை பொருட்படுத்தவே இல்லை, கூரா தீட்டிய கோடாரை எடுத்து அந்த பழைய ஆப்பிள் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு। ஒரு பக்கம் வெட்டுப்பட்ட அந்த மரத்துல இருந்து தேன் கூட பார்த்தாரு। அந்த தேன் கூட்டுல இருந்து தேனை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு। தித்திப்பான அந்த தேனோட சுவையில மெய்மறந்து போன அந்த விவசாயிக்கு தன்னோட குழந்தை பருவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு। அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து இதை விட சுவையான ஆப்பிள் சாப்பிட்டது, அந்த ஆப்பிள் மரத்தடியில ஊஞ்சல் கட்டி விளையாண்டது, அவங்க நண்பர்களோட ஜாலியா அந்த மரத்துல விளையாண்டது, இது எல்லாமே அந்த விவசாயிக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு। அடடா, என்ன ஒரு தவறு செய்ய இருந்தோம் அப்படின்னு யோசிச்சாரு. ஒரு காலத்துல நம்மளுக்கு உபயோகமா இருந்த மரம் இப்போ பல உயிர்களுக்கு உபயோகமா இருக்கு, இந்த மரத்தை வெட்ட நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு, அந்த மரத்தை வெட்ட நினைச்ச முடிவை மாத்திக்கிட்டு அந்த பறவைகளுக்கும் சிறு விலங்குகளுக்கும் அந்த மரத்தை கொடுத்தாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு பொருளும் உபயோகமற்றது அல்ல, அதனால கிடைக்கிற சின்ன உதவியா இருந்தாலும் அதை எதையும் புறக்கணிக்காம இருக்கணும். நம்ம எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கவே கூடாது, ஏன்னா எல்லா பொருளுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது நம்ம வேஸ்ட் அப்படின்னு நினச்சோன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லாமல் போயிடும் கடைசி வரைக்கும். அதனால எந்த ஒரு பொருளையும் நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு சின்ன உதவியை கூட நம்மளுக்கு செய்யலாம். அதனால நம்ம எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணவே கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.